பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணியுடன் நிறைவடையவுள்ளது. வேட்புமனு தாக்கல் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையவுள்ளது. அன்றைய தினம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும். வேட்புமனு தாக்கல் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யும் காலம் நிறைவடைந்தவுடன் பேரணிகள் மற்றும் ஒன்று கூடல்களை நடத்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசாரினால் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்தந்த அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் ஆதரவாளர்கள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த பின்னர் தேவையற்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும், வேட்புமனு தாக்கல் செய்த அந்தந்த வேட்பாளர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் வரை பிரச்சனையான சூழ்நிலையை தோற்றுவிக்க வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுக்கின்றோம். இதனிடையே அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல், வேட்புமனுவில் கையொப்பமிடல், கட்டுப்பணம் செலுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் குழுவினர் வேட்புமனுவில் இன்று கையொப்பமிட்டனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பில் போட்டியிடுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட வேட்பாளர்கள் வேட்புமனுவில் இன்று கையொப்பமிட்டனர். காலி மாவட்ட தலைவராக நலின் ஹேவகை செயற்படுகின்றார். இதனிடையே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கொழும்பு மாவட்டத்திற்கான வேட்புமனுவில் கையொப்பமிடும் பணி கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகள் உள்ளிட்ட குழுவினர் கட்சி தலைமையகத்திற்கு இன்று வருகை தந்திருந்தனர். தாம் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கெரியல்ல இதன் போது தெரிவித்தார். இல்லை, நான் கடந்த 36 ஆண்டுகளாக செயற்பட்டுள்ளேன் அல்லவா, தற்போது ஓய்வு பெற வேண்டாமா? 36 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் என்பது மிக நீண்ட காலமாகும். நாம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நாளை வரை பொறுத்திருங்கள். இல்லை இல்லை, அவ்வாறான ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஓய்வு பெறுவதே எனது எதிர்பார்ப்பு. இல்லை, இன்னமும் அவ்வாறானதொரு தீர்மானம் இல்லை. அப்படியே செல்வோம். சரி, இருந்த போதிலும் எனக்கு சரியான நேரம் வர வேண்டும் அல்லவா? சுபநேரம் பார்த்தே கையொப்பமிட வேண்டும். நாடளாவிய ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ் எமது வேட்பாளர்கள் பலர் வேட்புமனு கோரியுள்ளனர். அதனை பெற்றுக் கொடுக்கும் வரை என்னால் கையொப்பமிட முடியாது. நான் அவற்றை நிறைவு செய்ய வேண்டும். வேட்புமனுவில் உள்ள பிரச்சனையே இது. கடந்த முறை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செய்ததைப் போன்று முன்னரே சென்று நானும் வேட்புமனுவில் கையொப்பமிட்டிருக்கலாம். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். நான் கட்சியை காட்டிக் கொடுக்க மாட்டேன்.